புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணம் பிரகதாம்பாள் ஆலய தேர் விபத்து தொடர்பாக இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், உங்க தகவல்களை பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணம் ஸ்ரீ பிரகதாம்பாள் கோக்கர்ணேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தேர் திருவிழாவின் போது ஏற்பட்ட விபத்து சம்பந்தமாக இருவர் மீது காவல்துறை தற்பொழுது வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகவும் பிரதிஷ்டி பெற்ற ஆலயங்கள் ஒன்றாக கருதப்படுவது புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் ஸ்ரீ பிரகதாம்பாள் ஆலயம். இங்க பாத்தீங்கன்னா கடந்த 10 நாளைக்கு முன்னாடி ஆடி திருவிழா முன்னிட்டு கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய விழாவான நேற்று, அதாவது 9வது நாள் தேர் திருவிழா நடைபெற்றது. அப்பொழுது தேர் புறப்பட்டு 2 அடிகளில் கவிழ்ந்தது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர். இந்நிலையில் இது குறித்த ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த தேர் மொத்தம் 8 அடி உயரம் என்றும் 2 டன் எடையுள்ளது என்றும், இதனை இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டுதான் இழக்க வேண்டும், ஆனால் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட ரோப்பால் இழைத்துள்ளனர். மேலும் இந்த தேரை வழிநடத்த இருவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் செய்கை கொடுத்த பிறகுதான் இந்த தேரை இழுக்க வேண்டும். ஆனால் நேற்று தேரின் மேலே தீபாரதனை காட்டிய பின்பு பொதுமக்கள் அந்த தேரை விருட்டென இழுத்துள்ளனர். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்தவித நடவடிக்கை அரசு அதிகாரிகள் பக்கத்தில் இருந்து பொதுமக்களுக்கு கூற வேண்டிய அறிவுரை கூறவில்லை. இதனையடுத்து புதுக்கோட்டை திருக்கோகரணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர். இந்நிலையில் இது சம்பந்தமாக 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் பாத்தீங்கன்னா அந்த கோயிலில் பணியாற்றி வருவதாக கூறுறாங்க. இவங்க பேர் வந்து ரவிச்சந்திரன் மற்றும் பைரவன் என தெரிய வருகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா, கொரோனா காலத்துல கடந்த 2 வருடமாக இந்த தேர் எந்தவித பராமரிப்பு பணியும் ஈடுபடவில்லை என்றும், 2 சக்கரங்களும் இணைக்கக்கூடிய கிளாம்புகள் பொருத்தப்படவில்லை என்றும் இது குறித்து அதிகாரிகளிடம் பொதுமக்கள் தெரிவித்தனர். ஆனால் அதிகாரிகள் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். ஆக அதிகாரிகளின் மெத்தன போக்கே இந்த தேர் கவிழ்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.